கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் பொது முடக்கத்தில் கூடுதல் தளர்வுகள் குறித்து மருத்துவ நிபுணர்கள் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று முக்கியமான ஆலோசனை நடத்துகிறார் முன்னதாக தமிழகத்தில் நாளையுடன் ஊரடங்கு நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களுடன் காணொலி காட்சி மூலம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார் இதில் மூத்த அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்க மேற்கொள்ளப்படும் தொடர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் நிவாரணப் பணிகள் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்தல் ஆகியவை குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களும் அரசின் ஆலோசனையை ஏற்று சிறப்பாக பணியாற்றியதால் தொற்று பரவல் தமிழகத்தில் அதிகமாக பரவுவது தடுக்கப்பட்டு கட்டுக்குள் இருக்கிறது என்றும் இறப்பு விகிதம் குறைந்துள்ளது என்றும் கூறினார் இந்தியாவிலேயே கோவிட் ஆய்வக பரிசோதனை செய்வதில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம் வைக்கிறது தற்போது நாளொன்றுக்கு சுமார் அறுபத்தி மூணாயிரம் பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றோம் தனியார் மையங்களிலும் பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன இதற்கான கட்டணங்கள் அரசே நிர்ணயித்துள்ளது தற்போது மாநில அளவில் கோவிட் மருத்துவமனைகள் அரசு மற்றும் தனியார் இணைந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு படுக்கைகளும் கோவிட் சிறப்பு மையங்கள் அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு படுகைகளும் மற்றும் ஆர்க்சின் வசதியுடன் கூடிய இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தெட்டு படுகையிலும் தயார் நிலையில் உள்ளன முன்னதாக காணொளி காட்சி ஆலோசனை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தேவையான தளர்வுகளுடன் பொது முடக்கத்தை மிகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் அரசு அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று கூறினார் தமிழகத்தில் அரசு சார்பாக ஐம்பத்தி எட்டு கொரோனா பரிசோதனை மையங்களும் தனியார் சார்பாக அறுபத்தோரு பரிசோதனை மையங்களும் அமைக்கப்பட்டு இதுவரை இருபத்தி நான்கு லட்சத்து எழுபது பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது என்றும் இந்தியாவிலேயே கொரோனா பரிசோதனை செய்வதில் தமிழ்நாடுதான் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்